இன்றைக்கு பகவான் ஒரு வழி காட்டினார். மிகவும் சுவாரஸ்யமான விஷயம், பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு முன்பு நிலவும் சூழ்நிலை, பகவானுடைய நாமத்தை சொல்லி உதவி கேட்ட பிறகு அந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது, எப்படி நமக்கு சகாயமாய் அமைகிறது என்பது, இந்த சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதை இன்றைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதி நித்யா ஸ்ரீகாந்த், ஹர்டன், வர்ஜீனியா என்ற ஸ்டேட்டில், யூஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்கிறார். மிக சுவாரஸ்யமான மூன்று நிகழ்ச்சிகள், இதில் ஒன்றை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இருந்தாலும் அதுவும் சேர்ந்து வந்ததானால் இது பகவானுடைய சித்தம். அவர் சொல்கிறார், அந்த முறை வர்ஜீனியாவில் மிகவும் கடுமையான குளிர்காலம். இப்பொழுது கூட சில நாட்களுக்கு முன்பு கேள்விப்பட்டோம் அல்லவா, எந்த எலக்ட்ரிசிட்டியும் வேலை செய்யவில்லை, கொரோனா பாதிப்பு வேறு, கடுமையான குளிரின் பாதிப்பு. அமெரிக்காவில் மக்கள் கஷ்டப்பட்டதை பார்த்தோம். அவர் சொல்கிறார், 2013-14 அப்படி இருக்கலாம், அவர்களுடைய வீட்டில் அந்த ஹீட்டர் வேலை செய்யவில்லை போலும், வெளியே மிகவும் கடுமையான குளிர், அங்கெல்லாம் -degree Celsius போகும். நம்முடைய இந்தியாவில் இது 29-30 degree Celsius இருக்கும், நமக்கு அது சகஜமாக இருக்கும். நமக்கு ஒரு 25 வந்தாலே குளிர்வது போல் இருக்கும், அவர்களுக்கு -25 எல்லாம் போகும். அந்த மாதிரி சமயங்களில் அவர்கள் வீட்டில் சென்ட்ரலைஸ்டு ஹீட்டிங் என்று சொல்வார்கள், ஹீட்டர் வைத்துக் கொள்வார்கள், வீட்டின் உள்ளே தேவையான அளவுக்கு வெப்பம் இருக்கும். திடமின்றி இவர்கள் வீட்டிலும் மிகவும் குளிர ஆரம்பிக்கவும், இவர்களுக்கு தெரிந்தது இந்த ஹீட்டரில் ஏதோ தகராறு என்று. என்னென்னோ சரி செய்து பார்த்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் எந்த இடத்தில் என்ன தப்பு என்றே தெரியவில்லை. அந்த ஹீட்டரோடு இன்னொரு ஒரு உதவி ஹீட்டரும் கொடுத்திருப்பார்களாம் அந்த கம்பெனியிலேயே. இந்த ஹீட்டர் கொடுக்கும் வெப்பத்தை விட அதிக வெப்பம் வேண்டுமானால் அது தானாகவே ஆன் ஆகி கொள்ளுமா? ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அது தானாகவே ஆன் ஆகிவிட்டது, அந்த உதவி ஹீட்டரும் வெப்பமான வெப்பத்தை தரும் ஒரு வகையான கேட்ஜெட் அது. ஆக இவர்களுக்கு குளிரானது அதிகமாக அதிகமாக, வீட்டுக்குள்ளே ஸ்வெட்டர் மேல் ஸ்வெட்டர், காலில் உரை கையில் உரை, பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸோடு இவர்கள் இந்த காலத்தை தள்ளினர். என்ன விஷயம் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதன் பிறகு அந்த சர்வீஸ் பர்சனல் கான்டாக்ட் பண்ணி அவருடைய கணவர் ஸ்ரீகாந்த் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினார். அதற்குள்ளேயே இவர்கள் ஒரு நிலைக்கு வந்துவிட்டனர். தாங்க முடியாத அளவிற்கு அந்த குளிர், கடும் குளிர், வீட்டுக்குள்ளேயே என்றால் என்ன சொல்வது? சரி, எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு சிறிது காலம் இந்த குளிரானது நிற்கும் வரை வெளியே போக வேண்டிதான் என்ற நிலை. அப்பொழுது இவர்களுக்கு அந்த சர்வீஸ் பர்சனல் வந்து இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் 11 வருடமாகிதான் அதை வாங்கி அது ஒழுங்காகத்தான் வேலை செய்து கொண்டிருந்தது. திடமென்று இப்படி ஸ்ட்ரைக் பண்ணாகிவிட்டது. அதனால் ஒருவேளை அவன் இதையே மாற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டால் $6,000 அல்லது $7,000 அவர்கள் உடனே வைக்க வேண்டும். அது அந்த இடத்தில் மிகவும் அதிக விலை. நித்யாவிற்கு ஒரே குழப்பம், ஒரே கலக்கம். நாளைக்கு அந்த சர்வீஸ் மேன் வந்து எதையாவது சொல்லிவிட்டால் என்ன செய்வது? அது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே
எந்தெந்த உடைகளை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும், என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், அங்கிருந்து வெளியே சென்று வேறு ஒரு இடத்தில் கொஞ்ச காலம் தங்கி பிறகு திரும்பி வரலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுவிட்டனர். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டின்னர் முடித்து கொண்டு அவர்கள் திரும்பி வந்தார்கள். வழக்கம்போல் வீட்டில் உள்ள இவருடைய கணவரும் முரளி கிருஷ்ணா என்ற இவருடைய பையனும் தூங்கிவிட்டார்கள். மணி ஒரு 10:45 இருக்கும். இரவு நித்யாவிற்கு தூக்கமே வரவில்லை. நாளைக்கு அவன் வந்து என்ன சொல்வானோ, இந்த ஹீட்டர் இப்படியே போனால் என்ன செய்வது, புதிதாக வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் பூஜை அறைக்கு ஓடுகிறாள். பகவானுடைய படத்தின் முன்னே உட்கார்ந்து கொண்டு இரு கைகளையும் கூப்பி மனமும் கண்களும் கலங்கியபடி, பகவான் பாண்டுரங்கன் எத்தனை லீலைகள் செய்திருக்கிறார் அவருடைய பக்தர்களுக்காக, ஏகநாதர் வீட்டை கொட்டும் மழையில் அவர் எப்படி காப்பாற்றினார், தாங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா, தாங்க முடியாத குளிர் எங்களுக்கு, இந்த ஹீட்டரோ இப்படி சதி செய்கிறது, தாங்கள் ஏதாவது செய்து ஏதாவது ஒரு அற்புதம் நடத்தி எங்களை இதிலிருந்து காக்கக்கூடாதா என்று மனமுருகி வேண்டினாள். அதன் பிறகு பகவானுடைய படத்தின் முன்னே ஒரு பூவை வைத்திருந்தாள். அந்த பூவை எடுத்துக்கொண்டாள். பகவானுடைய நெற்றியில் வைத்திருந்த அந்த சந்தனம் குங்குமத்தையும் எடுத்துக்கொண்டாள். நேராக கீழே பேஸ்மெண்ட்டில் அந்த கிச்சன் இருக்கும் அறைக்கு சென்றாள். அந்த சமையலறைக்கு சென்று அந்த அறையில் இருந்த ஹீட்டரில் அவள் அந்த பூவு இரண்டு இருக்கிறது அல்லவா, இருப்பத ஒரு பூ, அதை இரண்டாக பிரித்தாள். ஒரு இதழை இங்கே வைத்தாள், ஒரு பாதியை அடுத்ததில் வைத்தாள். பிறகு சந்தன குங்குமத்தை இட்டாள். அப்பொழுதுதான் பார்த்தாள் அந்த ஸ்டவினுடைய ஏர் ஃபில்டரில் ஒரு ஒட்டடை இருந்தது. சாதாரணமாக நம்முடைய இயற்கை ரியாக்ஷன் என்னவென்றால் ஒட்டடையை பார்த்தோமானால் கையால் அதை எடுத்து விடும். அவளுக்கு அது தோணவே இல்லை. அந்த ஒட்டடையை பார்த்தாள். அதன் அருகே தான் பூவி வைத்திருந்தாள். பிறகு நேராக சென்று கணவனிடம் சொன்னாள். மறுநாள் காலை அவர் எழுந்த பிறகு அவரிடம் சொன்னாள், நேற்று நைட்டு 15 நிமிடம் நான் பகவானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அந்த பூ சந்தனமெல்லாம் இட்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அவர் அது என்னவென்று பார்க்க எண்ணினார். அந்த சமயம் அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த சர்வீஸ் பர்சனல், அந்த சர்வீஸ் ஏஜென்சியிலிருந்து அந்த கால். அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு நாங்கள் வந்து அதை ரிப்பேர் பார்க்க வேண்டும், அதில் இருக்கும் மாடல் நம்பர் என்னவென்று எங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்றார். நான் அதை கண்டுபிடிப்பதற்காக இவருடைய கணவர் அந்த ஸ்டவ்வினுடைய அருகில் சென்றார். நித்யா 15 நிமிடம் நாமம் சொல்லி சந்தனம் குங்குமம் பூ வைத்த பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒன்றொன்றாய் பாருங்கள். காலை கணவர் எழுந்திருக்கிறார். கணவரிடம் இவர் சொல்கிறாள், அந்த ஒட்டடை பற்றியும் சொல்கிறாள். உடனே அவளுக்கு ஒரு கால் வருகிறது. அந்த மாடல் நம்பர் பார்ப்பதற்காக அவளுடைய கணவர் அதன் அருகே சென்றார். அப்பொழுது அவள் சொன்ன அந்த ஒட்டடையும் பார்த்தார். உடனே அந்த ஒட்டடையை எடுத்தார். எடுத்த உடனே அந்த ஏர் ஃபில்டரை பார்த்தார். அவருக்கு உடனே ஒரு ஐடியா உதித்தது. அடடா, இந்த ஏர் ஃபில்டர் தான் இத்தனைக்கும் காரணமாக இருக்குமோ, ஒட்டடை என்றால் தூசியும் இருக்கிறதே என்று அதை எடுத்து பார்த்தால் அவ்வளவு தூசி, உள்ளிருக்கும் வெப்பமானது வெளியே செல்லவிட முடியாதபடி அவ்வளவு தூசியோடு இருந்தது. உடனே ஏர் ஃபில்டர்ஸை மட்டும் மாற்றினார். மாற்றிய அரை மணி நேரத்துக்குள்ளேயே வீட்டில் உள்ள வெப்பமானது அதிகமாக ஆரம்பித்தது. சிறிது நேரத்திலேயே எப்பொழுதும் 60 டிகிரி எஃப் ஃபாரன்ஹைட் வைத்திருப்பார்கள், அன்றைக்கு 65 டிகிரியை எட்டியது. உடனே நித்யாவிற்கு எப்படி இருந்திருக்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அடடா, இவ்வளோ ஒரு சிம்பிள் மாற்றம்தான் செய்ய வேண்டியிருந்தது, இது தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அப்படி ஒரு அவஸ்தை, இடத்தையே மாற்றி இன்னும் சில காலம் வேறிடத்தில் இருக்கலாம் என்ற அளவுக்கு ஏற்பாடு. அங்கே சர்வீஸ் பர்சனலை கூப்பிட்டு
அவர் வந்து மாற்ற சொல்லிவிட்டால் ஆறாயிரம் ஏழாயிரம் டாலர் வைக்க வேண்டுமே என்ற பெரும் கவலை எத்தனை அவஸ்தை. அதன் பிறகுதான் அவளுக்கு தோன்றுகிறது, போய் பகவானிடம் உதவி கேட்போம், அவளுடைய நாமத்தை சொல்லி என்று. அவள் அங்கே போய் வைத்த பிறகு அடுத்து இயற்கையை ஒட்டி அந்த பூ வைத்திருக்கும் இடத்தில்தான் அந்த ஏர் ஃபில்டர், அதில்தான் அந்த அவள் அந்த ஒட்டடையை நீக்கியிருந்தார். அவர் அது அருகே குனிந்து அதை எடுத்திருக்க மாட்டார். அவள் பார்த்தும் எடுக்காமல் வந்தது. அதன் பிறகு கணவர் மாடல் நம்பர் பார்ப்பதற்காக போனது, அதற்காக ஒரு கால் வந்தது. இப்படி அடுத்து அடுத்து மிக இயற்கையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து அந்த ஏர் ஃபில்டரை பார்த்தவுடன் அவருக்கு அதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உதித்து மாற்றிய பிறகு அவர்கள் பட்ட அவஸ்தைக்கு ஒரு முடிவு வந்தது. நாமம் சொல்வதால் மட்டுமே எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது, உடனே எப்படி பகவான் உதவி செய்கிறார். ஆனால் அவள் அதை செய்யாத வரையிலும் ஒன்றும் நடக்கவில்லை. அவர்களுக்கு அவஸ்தைதான், அவதிதான். பகவானிடம் உதவி கேட்க வேண்டும், நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கண்கலங்கி உருகி அவள் கேட்ட பிறகு அடுத்தடுத்து மறுநாள் காலையில் அரை மணி நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டது. இதை எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையானாலும் உடனேயே பகவானுடைய உதவியை கேட்டு அவருடைய நாமத்தை சொல்லி வந்தோமானால் இத்தனை அவஸ்தைக்கு நாம் ஆளாக வேண்டியதில்லை. அவள் சொல்கிறாள், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லா குழந்தைகளுக்கும் வீடியோ கேம்ஸ் என்று அலைகிறதல்லவா, படிப்பை விட வீடியோ கேம்ஸ் தான் முக்கியமாக இருக்கிறது, கண்களையும் ஸ்பாயில் பண்ணி கொள்கிறது இந்த காலத்து குழந்தைகள். அவளுடைய பையன் முரளி கிருஷ்ணாவுக்கும் அந்த ஹேபிட் இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நான் முன்பே பார்த்து விட்டோம். இன்னொன்று, அந்த முரளி கிருஷ்ணா இந்த கொரியன் கராட்டே என்ற ஒரு பயிற்சியை செய்து வந்தார். அந்த பயிற்சியில் காலால் உதைத்தல் என்று ஒன்று உண்டு, ஸ்பாரிங் என்று பல எக்ஸசைஸ்களை ஒருவரை ஒருவர் பலமாக அடித்து கொள்ளாமல் பயிற்சிக்காக செய்வார்கள். அதையெல்லாம் அவன் நன்றாக ஒரு நம்பிக்கையோடு செய்து விடுவான். ஆனால் ஒரு போர்டு, அந்த உட்டன் போர்டை காலினுடைய முன்பகுதியை வைத்து ஒரு உதை கொடுக்க வேண்டும், அது இரண்டாக உடைய வேண்டும். இதற்கு மட்டும் அவனுக்கு ஏனோ தன்மேல் தன்னம்பிக்கையே இல்லை. அது மட்டுமல்ல, அவன் அதை செய்யும் பொழுது அவனுடைய காலை காயப்படுத்தி கொண்டு விட்டான். அதிலிருந்து அவனுக்கு ஒரு நடுக்கம், அதனால் அவனுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை. அவனுக்கு பரீட்சை நெருங்குகிறது, அதற்கான பரீட்சை இந்த பெல்ட் அதற்கு கிடைக்கும், அப்பொழுதுதான் அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்ல முடியும். அந்த பரீட்சைக்கு முதல் நாள் வீட்டிலேயே முரளி கிருஷ்ணாவுடைய தாய் நித்யா, தந்தை ஸ்ரீகாந்த் இருவரும் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த பலகையை பிடித்து கொண்டார். நித்யா அவனை என்கரேஜ் பண்ண அவன் முன்காலால் அதை உதைவிட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை, அது உடையவே இல்லை. 15 முறை அவன் முயற்சி செய்து விட்டானாம், ஆனால் அது உடையவே இல்லை. அவனுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது, இன்னும் மோசமாகிவிட்டது அவனுடைய நிலைமை. இருந்த கொஞ்ச நஞ்சு தன்னம்பிக்கையும் போய்விட்டது, சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். மீதி இருக்கும் அத்தனை பயிற்சிகளிலும் அவன் மிகவும் தேர்ந்திருந்தான். ஆனால் இந்த ஒரு பயிற்சி அவனை காலை வாரி விட்டு விட்டால் அவனுக்கு அந்த பெல்ட் கிடைக்காது என்ற ஒரு நிலை. சற்று நேரம் விட்ட பிறகு மறுபடியும் ஒரு மணி நேரம் அவனுடைய தாயும் தந்தையும் அவனை தேற்றுவதற்கு முயற்சி செய்தார்கள். மறுபடியும் அவனை எக்ஸசைஸ் செய்ய வைத்தார்கள், மறுபடியும் அவனை காலால் உதைக்க வைத்தார்கள். கிட்டத்தட்ட 25 முறை என்று அவள் எழுதியிருக்கிறாள். அவன் திரும்ப திரும்ப அந்த பயிற்சியை செய்கிறான், ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று அதிலிருந்து ஒரு நன்மை கிடைத்தது. அது என்னவென்றால், அவன் ஒரு காலுரை போட்டுக்கொண்டு தான் அந்த காலால் அதை உதைப்பான். அந்த காலுரை
அவன் புரிந்து கொண்டான். சற்று வேறு விதமாக மாற்றிக்கொண்டால் அது அவன் காயப்படுத்திய இடத்தை வலிக்காமல் செய்தது. அதனால் அந்த காலுறையை அவன் சரியாக அவனை கேட்டாற்போல் அணிந்து கொள்வதற்கு கண்டுபிடித்து விட்டான். அந்த ஒரு பெரிய நன்மைதான் அவனால் ஆனால் உடைக்க முடியவில்லை. இந்த நிலையிலே தான் மறுநாள் மாலை அவனுக்கு பரீட்சை 6 மணிக்கு, 5:45 நித்யா அவனை அழைத்து செல்கிறாள். அவன் உள்ளே அவன் சென்ற உடனேயே இவள் அங்கே உட்கார்ந்து கொண்டு யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுருக்குமார் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள். எப்படி பரீட்சை எழுதும் பொழுது பரீட்சை எழுதும் பையனுடைய தகப்பனோ தாயோ நாமத்தை சொல்லி பையனுக்கு நிறைய மார்க் வாங்கி வைக்கிறார்களோ அதே போல் நித்யா உட்கார்ந்து விட்டார். யோகிராமா யோகிராமா நீதான் அவனோடு இருந்து அதை நன்கு செய்ய வைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே அவருடைய நாமத்தை மிகவும் தீவிரமாக செய்தார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், அவள் நாமத்தை தீவிரமாக சொல்ல சொல்ல ஏதோ ஒரு புது தெம்பு புது உற்சாகம் முரளி கிருஷ்ணாவின் உடலில் நுழைந்தது. அவன் மிக அழகாக இன்னும் ஒரு எக்ஸ்பர்டீஸோட திறமையோடு அந்த பயிற்சிகள் எல்லாம் மிக அழகாக செய்தான், மிக நேர்த்தியாக செய்தான். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். கடைசியாக அந்த போர்டை உடைக்கும் அந்த நேரம் வந்தது. இவள் இன்னும் தீவிரமாக யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் என்று உள்ளே அலறிக்கொண்டிருந்தாள். ஆனாலும் ஒரே ஆச்சரியம், அந்த நாமத்தினுடைய மகிமையை கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு அழகாக அவ்வளவு திறமையோடு எல்லா பயிற்சிகளையும் செய்தான். கடைசி பயிற்சி இதுதானே எல்லாவற்றையும் விட முக்கியம், இல்லையென்றால் எல்லாமே போய்விடும். அவளுடைய யோகி ராம் சரத்குமார் கதறல் உள்ளே அவனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது. அவன் காலை தூக்கினான், அதன் முன்புறத்தினால் ஒரு விதை விட்டான், அழகாக இரண்டாக அது பிளந்தது. அத்தனை பேரும் கைத்தட்டினார்கள். அத்தனை பேருக்கும் ஆச்சரியம், ஏனென்றால் அவனுடைய வீக்னஸ் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். அவளுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதைவிட முரளி கிருஷ்ணாவுக்கு என்ன ஆயிற்றென்றே தெரியவில்லை. அவன் எப்படி உதவிட்டான், இது எப்படி ஆயிற்று என்றே தெரியவில்லையா. அதன் பிறகு சொன்னானா, அம்மா எனக்கு காலை தூக்கியது தான் தெரியும், என்ன நடந்தது என்று தெரியாது. யோகிராமன் தான் அதை செய்தார். அன்றைக்கு அந்த பலகையை உடைத்தது அவர்தான் என்று சொல்லி அவனுடைய பகவானின் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை, அவனுக்கு தன்னம்பிக்கை வந்ததோ இல்லையோ, பகவானின் மேல் நம்பிக்கை கூடிற்று. அவளுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நித்யாவிற்கு அவன் அதில் வெற்றி பெறுகிறான், வெற்றி பெறாமல் போகிறான், ஆனால் என் பையனுக்கு பகவானின் மேல் நம்பிக்கை இன்னும் வேரூன்றியது என்று மகிழ்ச்சியுற்றாளாம். அந்த இன்னொரு நிகழ்ச்சி, அந்த வீடியோ கேம்ஸ்க்காக அவர்கள் ஏதோ ஒரு போக்குமான் கார்ட்ஸ் என்று வைத்துக் கொள்கிறார்கள், விதவிதமான படங்கள் போட்டு இருக்குமா, வெவ்வேறு பேக்ஸ் வருகிறது, அதில் வெவ்வேறு கட்டுகள். இவன் வைத்திருந்த அந்த கட்டுகள் காணாமல் போய்விட்டது. இவனுக்கு அது ஒரு பேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அதில், அதில் மூழ்கி விடுவான். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கின்றன, அது காணவில்லை. உடனே இவள் சொன்னால், நித்யா அவன் படும் அவஸ்தையை பார்த்து, சரிடா நீ 108 தடவை பகவானுடைய நாமத்தை சொல் யோகிராம் சுரத்குமார், அவர் கண்டிப்பாக உனக்கு எடுத்து கொடுத்து விடுவார் என்று சொன்னாள். அவன் 108 தடவை நாமும் சொன்னான், ஆனால் அது கிடைக்கவே இல்லை. 2 நாட்கள் போய்விட்டது, கிடைக்கவே இல்லை. 3வது நாள் அவன் பள்ளிக்கு சென்ற பொழுது இவனுக்கு தெரிந்த நண்பன் ஒருவன் வந்து அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸை இவன் கையில் கொடுத்து, நீ என்ன மாதிரியான படங்கள் வைத்திருக்கிறாய் என்று இன்னொரு கிளாஸ்மேட் பார்க்க விரும்பி அவன் உன்னிடமிருந்து எடுத்து சென்று விட்டான், அவன்தான் இப்பொழுது என்னிடம் திரும்ப கொடுத்து உன்னிடம் கொடுக்க சொன்னான் என்று கையில் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த 2 நாட்களில் இவன் 108 தடவை தான் நாமம் சொன்னான். அதற்குள் பகவான் அத்தனை வேலை பார்க்க வேண்டியிருந்தது. எந்த பையன் இவனுடைய
அந்த போக்குமேன் காட்சி எடுத்தாரோ, அந்த பையன் வீட்டுக்கு சென்று அவன் மனதில் ஒரு எண்ணத்தை விதிக்க வைத்து அவன் கொண்டு வந்து அவனுடைய நண்பனிடம் கொடுத்து அந்த நண்பன் இரண்டு நாள் கழித்து ரெடியாக இவனிடம் கொண்டு கொடுக்கிறான். இவ்வளவு பெரிய ப்ரோசஸ் நடக்கிறது. மறுபடியும் முரளி கிருஷ்ணாவுக்கு அவனுடைய ஃபெய்த் இன் பகவான் ரீஇன்ஃபோர்ஸ் ஆனது, அதாவது மிக ஆழமாக உயர்வுன்றியது. இந்த நம்பிக்கை வேரூன்றுதல் தான் இவைகளுடைய நன்மை. எல்லாவற்றிலும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு பகவானிடத்தில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை, இவர் இருக்கிறார் நமக்கு, இவர் நம்மை பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு செக்யூரிட்டி. இப்பொழுது இந்த கலியுகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த லேக் ஆஃப் செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டி என்று சொல்வார்கள், பாதுகாப்பின்மை. எல்லோரும் பாதுகாப்பின்மை என்ற ஒரு அவல நிலையை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் பலவிதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு நிலையிலும் வருகிறது. இது பெரியவர்களையும் விட்டு வைப்பதில்லை, சின்னவர்களையும் விட்டு வைப்பதில்லை. எல்லா வயதுக்காரர்களுக்கும் இந்த கோளாறு. அதற்கு ஒரே ஒரு மருந்து, ஒரு பெரிய மருந்து, இந்த வியாதியை வேரிலிருந்து பிடுங்கும் மருந்து இறைவனிடத்தில் வைக்கும் நம்பிக்கை தான். ஆக இந்த அதிசயங்களிலெல்லாம் இந்த நிவாரணங்கள், பகவான் கொடுக்கும் உடனடி நிவாரணங்களிலெல்லாம் இந்த அற்புத செயல்கள் என்று கொண்டாடினாலும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அது நம்மை மேலும் மேலும் இறைவனிடத்தில் ஊன்ற வைக்கிறது. அதனால் இன்றைய கலியுகத்தில் காலையில் எழுந்தவுடன் ராத்திரி படுக்கும் போகுவரை ஏதேனும் ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி நம்மை ஆட்டி வைக்கிறது. அதனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுதல், ராத்திரி படுக்கப் போகும் வரை எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நாமத்தை சொல்லி சொல்லி பகவான் எங்கள் கூடவே இருங்கள், எங்கள் மனம் எப்பொழுதும் உங்களை நினைக்கட்டும், உங்கள் மேல் எங்கள் நம்பிக்கை ஆழமாகட்டும், எங்களுடைய பக்தி பெருகட்டும், எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்கள் நினைவில் இன்பமாக இருக்கிறோம் என்ற பிரார்த்தனை ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. இதைத்தான் திரும்ப திரும்ப பகவானுடைய லீலைகள் அனைத்தும் காட்டுகின்றன. அதனால்தான் நான் இதற்கு அந்த பாரடிம் என்று சொல்வார்கள், எம் லீலா, ஒன் லீலா எ டே கீப்ஸ் த மாயா அவே. ஒரு ஒரு நாளும் ஒரு லீலையாவது மினிமம் எண்ணி பாருங்கள். இறைவனுடைய கருணை வருவதற்கு முன் இருக்கும் நிலைமை, பகவானுடைய கருணைக்கு பிறகு அது மாறும் நிலைமை. அப்பொழுது இந்த கருணையினுடைய பெருமை, அதை பொழிபவருடைய பெருமை, அவரின் மேல் நம்பிக்கை பக்தி, அது நம்மிடம் இருக்கும் மாயையை வெளியே தள்ளி அவரிடத்தில் வேரூன்ற வைக்கிறது. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். உலகத்தில் பெரும் மாயை மயப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் இன்றைய சூழ்நிலை நாமாக வரவழைத்து கொண்டதுதான். இதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு மருந்து இறைவனுடைய நாமம். பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய கருணையை எழும்பச் செய்து அந்த கருணையானது இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். மக்கள் மனத்தில் உள்ள பயம், எதிர்மறை எண்ணங்கள் எவை நம்மை மாயையில் மாற்றிவிடுகிறதோ அவை எல்லாவற்றையும் களைந்து பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தடுத்து நிறுத்தி அதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்து இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும். அதற்கான இறை உணர்வு, இறை நம்பிக்கை, இறை பக்தி எங்களிடம் ஆழ்ந்து வர வேண்டும். இந்த களத்தில் இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்றவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும்.
எல்லாவற்றுக்கும் மேல் திரும்ப திரும்ப ஒவ்வொரு லீலையிலும் தங்களுடைய கருணையின் பெருமையை பார்க்கிறோம், தங்கள் நாமத்தின் மகிமையை பார்க்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொன்னோம். ஆனால் பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும், எவ்வளவு பெரிய அம்பை நம்முடைய விதி நம்மேல் தூக்கி போட்டாலும் அது வெறும் பூவாக உதிர்ந்துவிடும். அப்பேற்பட்ட மகிமையுடைய தங்கள் நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக ஆட்கொள்ளப்பட்டு மாயையின் பிடியில் சிக்காமல் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். தங்களுடைய இருப்பை, தங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டுமே எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அந்த ஹீட்டர், அந்த ஏர் ஃபில்டர் என்று சொல்கிறார்கள் அல்லவா, காற்றை வடிகட்டும் அந்த ஒரு சிறிய கவச்சம், அது சரியாக அது ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் அவள் அவ்வளவு டெஸ்பரேட்டாக போய் பகவானிடம் 15 நிமிடம்தான் அவள் நாமம் சொன்னாள், சந்தன குங்குமம் இட்டாள், ஒரு பூவை எடுத்து, அதற்கு எவ்வளவு பெரிய மகிமை. அதன் பிறகு நடக்கும் ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் ஒவ்வொரு கஷ்டமும் கடைசியில் ஒரு பெரிய அதிசயத்தில் முடிகிறது. இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் முடிகிறது. ஆக எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே நாங்கள் காண வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சார்.